உங்க கூட சொல்லி இருந்தேன் நாலு வீடியோ நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக நாலு வீடியோ நான் நெக்ஸ்ட் போட போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ இந்த நாலு வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஃபர்ஸ்ட் வீடியோ எதுன்னா ஃபீடிங் மதர்க்கான வீடியோ. இப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா ஃபீடிங் மதர்னா அப்போ நம்ம என்னதோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவங்க, நமக்கு இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடையாது. ஃபீடிங் மதரில் ரொம்ப வித்தியாசம் எல்லாம் கிடையாது. என்ன உணவு முறைகளில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டியது இருக்கும். நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இது வந்து ஃபீடிங் மதருக்கு ஸ்பெஷலாக நீங்கள் கேட்குறனால தான் திருப்பி நான் போடுறேன். நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. சப்ஜாசியும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆணிவதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க தயிர் கூட சாப்பிடலாம், லஞ்ச் டைம்ல எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு அப்புறமா நைட்டு டின்னர் டைம்ல நீங்க தயிர் எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு நைட்டு டின்னர் வரை என்னென்ன சாப்பிடலாம்னு நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க உணவு வந்து ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம ஹெல்த்தியான ஒரு உணவு சாப்பிடவே இல்லை. முட்டை சாப்பிடறதுனால நமக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும், குழந்தைக்கு அது ஒத்து வராது, இந்த மாதிரி எல்லாமே நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எக் எடுத்துக்கலாம். மார்னிங் வந்து கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எக் ஆம்லேட் நீங்க தைரியமா எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பில்லிங்காகவும் இருக்கும், உங்களோட வெயிட் லாஸுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க, கேரட், பீட்ரூட், இந்த மாதிரி கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் காலிஃபிளவர், ப்ரோக்கலி, மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த அப்புறம் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ எல்லாமே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு எக் ஆம்லேட் போட்டுக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். எக் வந்து ரெண்டு எக் நீங்க எடுத்துக்கோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைக்கு உங்களுக்கு ஃபீடிங் பண்றப்போ குழந்தைக்கு நல்லாவே பால் சுரக்கும். அதுக்காக நீங்க தைரியமா எக் எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை எடுத்து ரெண்டு எக் ஆம்லேட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் சொன்ன மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப்பு பால் எடுத்துக்கலாம். நீங்க மார்னிங் ஒரு கப்பு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்க பொதுவாகவே தண்ணி நிறைய குடிச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு நல்லாவே பால் சுரக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் ஆம்லேட் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நட்ஸ் நீங்க ஒரு 11 o'clock இந்த மாதிரி டைம்ல நீங்க நட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதே இது ஒரு வெஜ் பீப்புள் அப்படியே இருந்தா அவங்க என்ன பண்ணலன்னா பனீர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த புரோட்டீன் வந்து நிறையவே கிடைக்கும், குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பனீர் எடுத்துக்கலாம். பனீர்ல வந்து நீங்க பனீர் புர்ஜி மாதிரி செஞ்சுக்கலாம், இல்ல பனீர்ல நிறைய டிஷஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட போறேன். ஸோ அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டுக்க வீடியோஸை நீங்க செக் பண்ணிக்கோங்க, அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். பனீர் எடுத்துக்கோங்க, பாலக் பனீர், இந்த மாதிரி ஏதாவது பனீர்ல டிஷஸ் செஞ்சா அதை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்லை அப்படின்னா நீங்க வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணி சாப்பிடலாம். நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு வந்து பாயில் பண்ணி உங்களோட உங்களுக்கு எந்த அளவு ஃபில்லிங் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்டுக்கோங்க. இவ்வளவுதான் சாப்பிடணும் அது எப்படி எதுவுமே கிடையாது. நீங்க கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க, ரெண்டு பேருக்காக உணவு நீங்க சாப்பிடணும். ஸோ அதனால நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா எக் ஆம்லெட் எடுத்துக்கோங்க, ஒரு வெஜ்ஜா இருந்தா வெறும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, பனீர் எடுத்துக்கோங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ அந்த டேப்லெட் எதுவுமே நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம், அந்த டேப்லெட் எடுத்துட்டே இருங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் நீங்க டயர்ட் ஆகாம அதை பாத்துக்கும். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் உங்க குழந்தைக்கு ஒத்து போகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கொய்யா சாப்பிடலாம். கொய்யா சாப்பிட்டா குழந்தைக்கு ரொம்ப நல்லது, நீங்க பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி முட்டை சாப்பிடுறது அப்படிதான், குழந்தைக்கு மாலைக்கண் நோய் எதுவுமே வராது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நீங்க தைரியமா சாப்பிடலாம். கொய்யா எடுத்துக்கோங்க, இல்ல ஆப்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஒன்னு இல்லைன்னா ரெண்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து இல்ல எனக்கு ரெண்டு அதிகமா வேணும் அப்படின்னு அது கூட எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு விருப்பமோ அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கு எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. நிறைய அந்த சாப்பிடுறப்ப கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பிடுற அந்த ஒரு ஹேபிட் நீங்க கட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா லஞ்ச். லஞ்ச் வந்து நீங்க இப்போ ஒரு ஃபீடிங் மதர் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரொம்ப பசி இருக்கும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது எனக்கு தெரியும். சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு ஒயிட் ரைஸுக்கு பதிலா நீங்க ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அது ஏன் அப்படி சொல்றேன்னா ரைஸ் சாப்பிடுறப்ப நம்மளுக்கு கண்ட்ரோலே இல்லாம சாப்பிட்டுருவோம், அதனாலதான் ரைஸ் அவாய்ட் பண்ண சொல்றேன். அதுக்கு பதில நீங்க ஒரு ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ரெண்டு சப்பாத்தி மல்டிகிரெயின் சப்பாத்தி எடுக்கலாம், இல்ல ப்ரௌன் பிரெட் இருக்கு அப்படின்னா ப்ரௌன் பிரெட் கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது அது கூட நிறைய பொரியல் வகைகள் வச்சு சாப்பிடுங்க. கீரை எடுங்க, நிறைய லெமன் ஜூஸ் சாரி தண்ணி குடிக்கலாம். தயிர் வந்து நான் சொன்ன மாதிரி தயிர் நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். இது வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டு பேருக்கும் ஏத்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கேன்.
நான்வெஜ்ஜா இருந்தா ஒரு எக்கு கூட நீங்க எடுக்கலாம், இல்ல வெஜ்ஜா இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எடுங்க, ரெண்டு சப்பாத்தி எடுங்க, இல்லனா மல்டிகிரெயின் சப்பாத்தி ரெண்டு எடுங்க. ஒரு நாளைக்கு சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி செய்யறீங்கன்னா இன்னொரு நாளைக்கு மல்டிகிரெயின் சப்பாத்தி செய்யலாம். எல்லாமே ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு, அதுக்கு மேல ரொம்ப அதிகமா நீங்க சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டீங்கன்னா வெட்டாஸ் ஆகாது. சோ அதனால ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு, உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். அது அது அதுக்கப்புறம் நீங்க ஓட்ஸ்ல கூட ஏதாவது டிஷஸ் செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் நீங்க நான் சொன்ன மாதிரிதான் இதுக்கு இடப்பட்ட நேரங்கள்ல நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாட் வாட்டர் குடிச்சீங்கன்னா உங்க குழந்தைக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெஜ்ஜா இருந்தா சப்பாத்தி கூட நிறைய கூட்டு வகைகள் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான்வெஜ்ஜா இருந்தா ஃபிஷ் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், மட்டன் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். நான்வெஜ்ஜா இருந்தா இது கூட கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் நிறைய நீங்க எடுத்து அவங்களும் சேலட் மாதிரி போட்டு சாப்பிடலாம். எப்படி வேணும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, நீங்க கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வைத்து நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடறது பிடிக்கும் அப்படின்னா அப்படி சாப்பிட்டுக்கோங்க. நட்ஸ் எடுக்கிறது பிடிக்கும், நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறது இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா அப்படி கூட நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடலாம். நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட் ரைஸ். அளவுக்கு அதிகமான உணவுப் பொருட்களை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். நிறைய கார்போஹைட்ரேட் இருக்க பொருட்களை ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவுலே எதுவுமே எடுக்க வேணாம், மைதாவை ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணா ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்டு ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுத்தமா ஸ்வீட்டே எடுக்கக்கூடாது. சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஹனியோ ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ எதுவுமே எடுக்கக்கூடாது. இது நீங்க எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். சோ இனிப்பு வகைகள் எதுவுமே எடுக்கக்கூடாது, ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிப்பு சாப்பிடணும்னு தோன்றப்போ ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. கொஞ்சமா தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த இனிப்பு வந்து ரொம்ப அதிகப்படுத்தி உங்களுக்கு காமிக்கும். சோ சாப்பிடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் வந்து கோகனட் மில்க்ல ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். அது வந்து அது கூட நீங்க ஒரு ஸ்பூன் சப்ஜாசீட், ஒரு ஸ்பூன் ஆணிவதை போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா ஒரு ஒரு சில உணவுகள் வந்து நம்ம புதுசா ஃபாலோ பண்றப்ப நமக்கு ஒத்து போகும், குழந்தைக்கு ஒத்து போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இது எல்லாமே ஒரு நாள் இடைவெளி விட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நாள் இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்த நாள் எடுத்துக்கோங்க. இப்ப குழந்தைக்கு வந்து அது ஒரு கேப் கிடைக்கும், ஒரு டூ டேஸ் கூட நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்காக அந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைக்கும் கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதனால நீங்க சாப்பிடுற இந்த உணவுகள் எல்லாமே உங்க குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுனால வர்றதை விட குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வேற எந்த உணவுல இருந்தும் வரப்போறது கிடையாது. இப்ப நம்ம சாப்பிடுற ஜங்க் ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடுற ரைஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல், அது குழந்தைக்கும் கெடுதல். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கவே மாட்டோம். நம்ம அது சாப்பிட பயமா இருக்கு, இது சாப்பிட பயமா இருக்குன்னு யூஸ் பண்ணோம். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கதே ஆக்சுவலா பாய்சன் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதை தான் நம்ம குழந்தைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், பால் வழியா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவு வந்துடும். எதுவுமே கடையில இருந்து வாங்கி சாப்பிடாதீங்க, நீங்க எல்லாமே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அது கிளீனாகவும் இருக்கும், அதே மாதிரி குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து யோசிச்சு போடுவோம். கடையில இருந்து வாங்குற ஃபுட்ல அந்த மாதிரி இருக்காது. நம்ம கடையில இருந்து வாங்கி இப்ப சாப்பிடுற ஒரு வடையா இருக்கட்டும், இல்ல ஒரு பஜ்ஜியா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம கடையில இருந்து வாங்கி சாப்பிடுறோம். அது வந்து அவ்வளவு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, அது சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம், அதுல ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஏதாவது ஹெல்த்தியா ஒரு பொருள் சொல்லணும், இது குழந்தைக்கு கொடுக்கலாமா, நம்ம சாப்பிடறதுனால குழந்தைக்கு ப்ராப்ளம் வருமா நம்ம யோசிக்கிறோம். இது எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு புரியல. அன்ஹெல்த்தியான பொருள் நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறோம், ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஹெல்த்தியான ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். சுத்தி இருக்கிறவங்களும் நம்மளை யோசிக்க வைக்கிறவங்க. சோ அதை விட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வந்துருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் நைட்டு டின்னர் அஸ்யூஷுவல் நான் சொல்ற மாதிரிதான் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா எக்கு சாப்பிடலாம். ஒரு 7 o'clock கூட முடிச்சுக்க பாருங்க, அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. இல்ல அப்படின்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். வெஜ்ஜா இருந்தீங்க அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஃப்ரை பண்ணி லைட்டா ஃப்ரை பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்கல, அப்படி ஒரு சப்பாத்தி ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மல்டிகிரெயின் சப்பாத்தி, இல்லைன்னா ப்ரௌன் பிரெட் இருக்கும் அதுல ஒன்னு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு கோதுமை சப்பாத்தி கூட நீங்க ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. அதிகமா எடுத்துக்க வேண்டாம். நைட்ல நீங்க ஹாஃப்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். நைட் வந்து ஹாஃப்ஸ் அதிகமா எடுக்காம இருக்கிறது பெட்டர். சோ நைட் வந்து ஹாஃப்ஸ் அதிகமா இருக்க பொருள் ஃபுல்லா அவாய்ட் பண்றது பெஸ்ட். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க, சோ அதனால கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வெயிட் லாஸ் பண்ணிட்டு உங்க ஹாப்பியான அந்த ஒரு மூமெண்ட் என் கூட ஷேர் பண்ணுங்க. அதுக்காக நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
கரெக்டா 1 month முடியும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களோட அந்த ரிசல்ட்டுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபீடிங் மதரா இருக்கீங்க அப்படின்னா இது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களோட வெயிட், அப்புறம் உங்களோட ஹைட், நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஏஜ், அந்த டீடைல்ஸ் எல்லாமே, உங்களோட ஊர் எல்லா டீடைல்ஸும் கண்டிப்பா நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து எனக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த வீடியோ நான் எப்பவுமே செக் பண்ணிட்டே இருப்பேன். இது கீழே வர கமெண்ட்ஸ் நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஃபீடிங் மதர்ஸ் வெயிட் லாஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க ஒரு தப்பான பழக்கம் என்னன்னா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம், இது முடியட்டாங்க அப்புறமா நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த மூமெண்ட் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நிமிடங்கள் தான். நீங்க வேஸ்டா கடத்திட்டு இருக்கீங்க. நம்ம குண்டா இருக்கிற ஒரு விஷயத்தால நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்க கூட இருக்கிற அந்த அழகான மூமெண்ட்ஸ் வந்து போட்டோ எடுத்து வைக்கிறதுக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஜேர்னியை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி அழகா அதுல வந்து நீங்க ஸ்லிம் ஆகி உங்க குழந்தைங்க கூட இருக்க அந்த பிக்சரை வந்து எனக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு அழகான மூமெண்ட். அந்த மூமெண்ட் நமக்கு திருப்பி கிடைக்கவே செய்யாது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள மாதிரி இருக்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.